வாங்கிவிட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006 லாயர்ஸ் லைன் நெட் இணையதளத்திலும் சந்தா செலுத்தலாம். எனக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை காவல் நிலையத்தில் பெறப்படும் புகார்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றின ஒரு புரிதலை நாம் அமைக்கப் போகிறோம். பொதுவாகவே மக்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறு நடக்கும் பட்சத்தில் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது பெரும்பாலானோர் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கின்றனர். அதாவது, காவல் நிலையத்திற்கு சென்று நாம் புகார் அளித்தால் நமது புகாரை அவர்கள் சரியாக விசாரணை செய்ய மாட்டார்கள் என்றும், எதிர்தரப்பினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாகவே செயல்படுவார்கள் என்ற தவறான கண்ணோட்டம்தான் அதிகப்படியான மக்களிடத்திலும் காணப்படுகிறது. அதனால் அவர்கள் சமுதாயத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு முக்கிய புள்ளியையோ அல்லது அரசியல்வாதியையோ தேடி அலைய ஆரம்பித்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், காவல் நிலைய விசாரணைகள் எப்படி இருக்கும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரைமுறைகள் என்ன என்பது பற்றின ஒரு தெளிவுரை இல்லாமையும் சட்ட அறிவின்மையுமே காரணம். இந்த சட்ட அறியாமையை போக்கவே இந்த பதிவு. பொதுவாக காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படும் புகார்களை விசாரிப்பது குறித்து சட்ட ரீதியாக சில நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. காவல் நிலையத்தில் அளிக்கப்படும் புகாரை படித்து பார்க்கும்பொழுது காவல் நிலைய அதிகாரி அந்த புகாரில் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளில் இந்திய சட்டங்கள் வரையறை செய்துள்ள குற்றங்கள் ஏதும் நடந்துள்ளதா என்று முதலில் பார்ப்பார். அவ்வாறான குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிய வந்தால் அந்த குற்றத்தின் தன்மை குறித்து அவர் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து வகை குற்றங்களிலும் அவர் உடனடியாகவும் நேரடியாகவும் தலையிட முடியாது. எனவே காவல்துறை அதிகாரி அந்த புகாரில் உள்ள குற்றங்கள் குறித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலை இங்கு ஏற்படுகிறது. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் குற்றங்கள் அனைத்தும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று பிணையில் வெளிவரக்கூடிய குற்றங்கள், அதாவது வாய்ச்சண்டை, சிறு காயங்களை உண்டாக்குதல் போன்ற சிறு சிறு குற்றங்கள். இரண்டு பிணையில் வெளிவர முடியாத குற்றங்கள், அதாவது கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை போன்றவை பிணையில் வர முடியாத குற்றங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. மிகச்சிறிய குற்றங்களை செய்தவர்களே காவல்துறை அதிகாரியே பிணையில் விடுவிக்க முடியும். அவ்வாறான குற்றங்களை தவிர மற்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களை உரிய அதிகாரம் கொண்ட குற்றவியல் நீதிபதி மட்டுமே பிணையில் விடுவிக்க முடியும். இவற்றில் பெருங்குற்றங்களை, பிடியாணை வேண்டா குற்றங்கள், அதாவது காக்னிசபிள் அஃபென்சஸ், இத்தகைய குற்றங்களை செய்ததாக கருதப்படுபவர்களை நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமலேயே ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்ய முடியும். இவ்வளவு தீவிர தன்மை இல்லாத சிறு குற்றங்கள் பிடியாணை வேண்டும் குற்றங்கள் என்று அழைக்கப்படும், அதாவது நான் காக்னிசபிள் அஃபென்சஸ். 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனையை வழங்கக்கூடிய குற்றங்கள் பிடியாணை வேண்டா குற்றங்களாகவும், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் பிடியாணை வேண்டும் குற்றங்களாகவும் பிரிக்கப்படுகின்றன. இதில் பிடியாணை வேண்டா குற்றங்களை விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கு நீதிமன்றத்தின் முன் அனுமதி தேவையில்லை. எனவே காவல்துறை அதிகாரியே விசாரணையை தொடங்கலாம். பிடியாணை வேண்டும் குற்றத்தை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை காவல்துறை நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் கைது செய்ய முடியாது. ஆனால் அவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரிக்க முடியும். காவல் நிலையத்திற்கு வரும் புகார்களில் குற்றத்தன்மையின் தீவிரத்தன்மை வாய்ந்த புகார்களுக்கே முன்னுரிமை கிடைக்கும். தீவிரத்தன்மை குறைந்த புகார்களை விசாரிப்பதில் காவல்துறை கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாமே தவிர அவற்றை விசாரிக்க மறுக்க முடியாது. தீவிரத்தன்மை வாய்ந்த கொடுங்குற்றங்களில் காவல்துறையினர் உடனடியாக தலையிடாவிட்டால் இழப்புகள் அதிகரிக்கலாம், குற்றவாளி தப்பிவிடலாம், சாட்சிகளும் சான்றுகளும் கலைக்கப்படலாம். இதனால் சமூக ஒழுங்கிற்கு பாதிப்பு ஏற்படும். எனவே தீவிரத்தன்மை வாய்ந்த குற்றங்களில் காவல்துறையினர் கவனம் செலுத்தும் போது அதற்கு இடையூறு செய்யாமல் இருப்பதுடன் அதன் விசாரணைகளுக்கு முடிந்தவரை உதவி செய்ய வேண்டியதும் நமது கடமை. பிடியாணை வேண்டா குற்றம் குறித்து புகார் ஒன்று காவல் நிலையத்தில் பெறப்பட்டால் உடனடியாக அதை முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு செய்ய வேண்டும்.
வேண்டும். இந்த முதல் தகவல் அறிக்கையின் ஒரு நகல் புகார்தாரருக்கும், மற்றொரு நகல் அந்த பகுதியின் குற்றவியல் நடுவருக்கும், மற்றொரு நகல் மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கும் அனுப்பப்பட வேண்டும். காவல்துறையின் புலன் விசாரணை தொடங்கும் ஒரு காவல்துறை அதிகாரி குற்ற நிகழ்வு குறித்த சாட்சியத்தை திரட்டுவதே புலனாய்வு என்று குற்றவியல் நடைமுறை சட்டம் வரையறை செய்கிறது. ஒரு குற்றம் குறித்த புலன் விசாரணை என்பது குற்றம் நடந்த இடத்தை சென்றடைவது, வழக்கின் பொறுமைகளையும் சூழ்நிலைகளையும் உறுதி செய்வது, குற்றமிழைத்ததாக கருதப்படும் நபரை கண்டுபிடித்தல், அவரை கைது செய்தல், குற்றச்சம்பவம் தொடர்பான தகவல்கள் அறிந்த நபர்களை விசாரித்து அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறுவது, குற்றம் நிகழ்ந்த இடத்தையும் அது தொடர்பான மற்ற இடங்களையும் பார்வையிட்டு தொடர்புடைய பொருட்களை கைப்பற்றுதல், சேகரிக்கப்பட்ட தகவல்களை கொண்டு நிகழ்ந்தது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய குற்றமா என்று முடிவெடுப்பது எனில் அதற்குரிய குற்றப்பத்திரிகை உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வது போன்றவற்றை உள்ளடக்கியது. புலன் விசாரணையை அதிகாரி செய்ய தவறும் பட்சத்தில் அது குற்றமிழைத்தவருக்கு சாதகமாக அமைகிறது. எனவே ஒரு குற்றவியல் வழக்கில் புலன் விசாரணை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. என்ன நண்பர்களே, காவல் நிலையத்தில் பெறப்படும் புகார்களை விசாரிக்க காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்ட வரையறைகளை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இது மட்டும் போதாது. இன்னும் காவல்துறை மேற்கொள்ள வேண்டிய சட்ட வழிமுறைகள், காவல்துறையினர் நேர்மையாகவும் அல்லது நேர்மையற்ற முறையிலும் செயல்படும் விதத்தில் அவற்றை பொதுமக்களாகிய நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது பற்றின பல விஷயங்களை நாம் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இம்மாதிரி பதிவுகள் கடை கோடியிலுள்ள பாமரனுக்கும் உடனடியாக சென்றடைய வேண்டும். உங்களால் முடிந்தவரை இதை ஷேர் செய்யுங்கள். படிப்பறிவற்ற பாமரனுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற தளங்களிலும் இதை நீங்கள் ஷேர் செய்யும் பட்சத்தில் சட்ட அறியாமையை நாம் முற்றிலும் விலக்கிவிடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.